வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்ட பணிவான வணக்கம்ங்க. எல்லா குருமார்களும், எல்லா சித்தர்களும், பாரத தேசத்தில் ஒட்டுமொத்த உலகத்தில் தோன்றிய அனைவருமே நம்முடைய இந்த பிரம்மச்சரிய பயணத்தை உடனிருந்து வழிநடத்தி பலரையும் வெற்றியடைய செய்யணும்னு மனசார இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து பல சகோதரர்கள் வந்து நான் ஒரு விஷயம் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்முடைய கலாச்சாரத்தில், நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய மூலத்தில் நிலைச்சிருக்கணும்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அது போல மருத்துவ முறையானாலும் எதுவானாலும் நம்முடைய மருத்துவ முறைகளை 100% நம்பலாம், புரிஞ்சுதுங்களா? அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. அரசாங்கங்களுக்கு பல விதமான அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்டு எல்லாமே இருக்கும். எல்லாருமே ஒரு வித கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆச்சுங்களா? ஆனால் நம்முடைய சுயத்துக்கு மனசார யோசனை பண்ணி தெளிவாக முடிவெடுங்கள். வெளி உலக பிரஷர்களெல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது உலகத்தில், நம்முடைய உலகத்தில் ஊழிக்காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, புரிஞ்சுதுங்களா? ஊழிக்காலத்தில் மக்கள் தொகை அபரிமிதமாக குறைய போகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது, புரிஞ்சுதுங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. வெளியில் யாரையும் நம்பாதீங்க, ஆச்சுங்களா? உங்கள் சுயத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆச்சுங்களா? வெளிநாட்டவன் வந்து நம்ம நாட்டை பிடிச்சி ஆட்சி பண்ணி இங்கே இருக்கிற சொத்துக்கள், இங்கே இருக்கிற செல்வங்களை எல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு போய், ஆச்சுங்களா, இங்கே இருக்கிற செல்வங்களை புழிஞ்சு எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற கலாச்சாரங்களை எல்லாம் சிதைச்சு, யோசிச்சு பாருங்க, நம்ம வெளிநாட்டுக்கு போனாலும் அதானே பண்ணுவோம், நாம் சம்பாதிக்கிறதுக்கு தானே போகிறோம் வெளிநாட்டுக்கு. அதுபோல் இங்கே இருக்கிற செல்வங்களை எடுத்து பல நாடுகள் வளமாக்கின. அந்த மாதிரி வளமான நாடுகள் எப்போதுமே தங்கள் வளத்தை விட்டுவிடக்கூடாது என்கிறதுல குறியா இருக்காங்க, ஆச்சுங்களா? பூமி வந்து மக்கள் தொகை பெருக்கிறதுனால பல்வேறு குழப்பங்களும் சிதிலங்களும் அடைஞ்சிட்டு வருது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி இத்தனை மக்கள் தொகையை தாங்காத நிலை, புரிஞ்சுதுங்களா? இத்தனை, ஏன்னா எந்த உயிரினத்தையுமே நம்ம வாழ்றதுக்கு விடுறது இல்லை, ஆச்சுங்களா? ஒரு விதத்தில் நன்மை தான், மக்கள் தொகை குறைஞ்சா நல்லது தான். ஆனால் அதுக்கான வந்து சதி செயல்கள் போல நிகழ்ந்து மக்கள் தொகை குறையுது. ஒரு யுத்தம் நடந்தால் கூட யுத்தத்தில் அப்படிங்களா, அதுவுமே கிரியேட் தான் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சிலரின் கைப்பிடிக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன், என்னுடைய குருநாதர், என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலையும் துணையாக கூடவே வந்துட்டு இருக்கிற வேதாத்ரி மகரிஷி அவர்கள், 100% அவரது எல்லாமே எனக்கு திருப்தியாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து நான் மாறுபடுறேன். அது என்னுடைய சுய கருத்தில், அதாவது ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும்லாம் சொல்லுவாங்க. ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வந்தா அசுரர்களின் கைதான் ஓங்கும், ஆச்சுங்களா? அதை பலரும் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உச்சவட்டமாக வந்து ஆகுனா துரிய தவங்கள்லாம் செஞ்சு ஓருலக கூட்டாட்சின்னு சொல்லி அசுரர்களுக்கு வலிமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கலிகாலத்தில் நம்ம சொல்லி கொண்டு இருப்பது நமக்கே எதிராக திரும்பும், ஆச்சுங்களா? உயிரறிவை உள்ளுணர்வை ஆளும் தலைவர்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்முடைய உயிருக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க, நம்முடைய உயிர் அணுக்களுக்கு சிதிலம் ஏற்படும் வகையிலான விஷயங்கள் அதிகமாக நிகழும், புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உயிர் அணுக்களை தான் அதிகபட்சமாக தாக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரெல்லாம் இவ்வளோ கிரிட்டிக்கல் ஆகிறது, இத்தனை வந்து மெட்டர்னிட்டி சென்டரு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய உயிரணுக்களின் அளவு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 80 லட்சமாக என்னமோ இருந்ததுங்களாமா, நான் சரியாக ரிசர்ச் பண்ணல. ஆனால் இப்போ வந்து அது கிட்டத்தட்ட பாதியை குறைஞ்சி 49 லட்சத்துக்கு உள்ளே இருக்காமல், யோசிச்சு பாருங்கள், நம்முடைய உயிரணுக்களின் அளவை பலவீனம் பண்ணி குறைப்பதற்கான விஷயங்கள் தான் நம்ம இந்த கெமிக்கல் ஹைப்ரிட்டு எல்லா விஷயங்களும் டார்கெட் பண்ணுது. அப்போது நம்ம உயிரணுக்களில் வலிமை குறைஞ்சால் நம்மளால் தியானமும் செய்ய முடியாது, தவமும் செய்ய முடியாது, எதிலுமே நிலைக்கவும் முடியாது, புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த தயவு செஞ்சு ஒட்டுமொத்தமாக நம்முடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் வாழும் பூமியில் நம்மை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளாக இருக்கும் உணவுப் பொருட்களை மட்டுமே அருகில் இருப்பவர்களிடம், தெரிஞ்சவர்களிடம் மட்டுமே வாங்கி உட்கொள்ளுங்கள். கெமிக்கல் பொருட்களை பெரும்பாலும் தவிர்த்து விடுங்கள். கெமிக்கல் கலந்த எந்த ஒரு விஷத்தையும் உடலில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் பணிவோடு பாதம் தொட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சகோதரர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான மருந்தை உடலில் எடுத்துக்கொண்ட காரணத்தினால பயங்கரமாக டயர்டானதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிடும். நமக்குள்ளாக இருக்கும் சிவத்தை சிதைப்பதற்கான சதிகள் நடந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் நான் பேசலாமான்னு தெரியல, இதனால எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல. ஆனால் சகோதரர்கள் உஷாராக இருந்துக்கோங்க,
உஷாராக இருந்துக்கோங்க. வெளிப்படையே எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனால் புரிஞ்சுக்கோங்க. கண் இருக்கிறவன் பார்க்கட்டும், கால் இருக்கிறவன் கேட்கட்டும், புரிஞ்சுதுங்களா? நம் உயிரணுக்களை சிதைத்தால் மட்டுமே மனித இனத்தை சிதைக்க முடியும். நம் உயிரணுக்களை சிதைப்பதற்கான விஷயங்கள் உலகத்தில் அதிகமாக நிகழ்ந்துட்டு இருக்கு. அதுக்காக நீங்கள் உஷாராக இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, பிரம்மச்சரியத்தில் நிலை நிற்பது, மேலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உடலிடம் ஒப்படைச்சு இறைவனிடம் ஒப்படைச்சு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு கண்ணை மூடி ஆண்டவங்கிட்ட உட்காந்துருங்க. அதை விட ஒரு சிறந்த மருந்தே கிடையாது. ஏன்னா நம்முடைய உயிரணுக்கள் பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாள் கடந்து வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்தீங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள் நம் உடலில் இருக்கும் குறைகளை சீர் செய்வதற்கான வேலையை துவங்கிடும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களை துணைக்கு எடுத்துக்கொண்டு வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். பட்டினத்தார் பாடல் ரொம்ப வந்து ஆழமான கருத்துக்கள் இருக்கும், கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். இன்னம் பிறக்க இசைவையோ நெஞ்சமே மன்னர் இவர் என்றிருந்து வாழ்ந்தாரே முன்னம் எரிந்த கட்டை நீதில் இணைக்கோ வனத்தை உரிந்து உருட்டி போட்டது கண்டு யோசிப்பாருங்க எவ்வளோ. இது நான் வந்து இப்படி படித்தனாலும் உங்களுக்கு புரியுதா தெரியல, நான் மறுபடியும் படிக்கிற விளக்கத்தோட. இன்னும் மறுபடி பிறக்கோன்னு நீ ஆசைப்படுவியா நெஞ்சமே, ஆச்சுங்களா? மறுபடியும் அடுத்தடுத்த வாரிசுகளோ அடுத்தடுத்த பிறப்பையோ பிறக்கிறதுக்கு நீ விரும்புவியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் விரும்பக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னா அதுக்கு ஒரு 3 வரி போட்டிருக்காரு பாருங்க, நெத்தியில் அடித்த மாதிரி. மன்னர் இவர் என்று வாழ்ந்தவரை, அடடா அருமையான மன்னர், சூப்பர் மன்னர், நாட்டை ஆள்றாரு, உலகத்தை ஆள்றாரு, அப்படியே அவ்வளோ பெரிய மன்னர்னு எல்லாம் போற்றி புகழ்ந்து காலில் விழுந்து பாதம் தொட்டு எல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மன்னரை முன்னம் இந்த மாதிரி வாழ்ந்தவங்களெல்லாம் அப்புறம் கட்டை மேலே போட்டு கோவணத்தை கூட உருவிட்டு எரிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்முடைய சரித்திரத்தில். ஏன்னா அது வேற மாதிரி, அதாவது மன்னர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு கோவணங்கள் அப்புறம் எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக போடுவாங்க இல்லைங்களா. ஆனால் சாதாரணமாக வந்து எரிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு காட்டன் துணி இல்லை அது கூட இல்லை, எரிஞ்சா அப்புறம் என்னதான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, எதுவுமே போட வரப்போகிறதில்லை. ஆனால் திரும்பவும் பிறப்பாயா இன்னும் பிறக்க இசைவையோ நெஞ்சமே அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கையில் எது பெருசு யோசிச்சுக்கோங்க, ஆச்சுங்களா? மன்னாதி மன்னரான ஆயிரணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறமே மன்னாதி மன்னரை ஆடினாலும் கடைசியில் கோவணம் கூட வராது. ஆகவே இருக்கும் நேரத்தில் இருக்கும் க்ஷணத்தில் நாம் உயிரை காத்து கொள்ளுங்கள். இனி பிறக்க பிறப்பை உருவாக்குவது ஆண், பிறப்பை உருவாக்குவதற்கான உயிரணுக்களை வெளியிடுவது ஆண். இன்னும் பிறக்க இசைவையோ நெஞ்சமே, இன்னும் பிறக்க உயிரணுக்களை விரயம் செஞ்சீங்கன்னா பிறப்பு, புரிஞ்சுதுங்களா? ஆகவே அந்த பிறப்பை கொடுக்க உங்க மனசு இசைதா அப்படின்னு யோசிச்சுக்கோம். நான் வந்து திருமணமாகாத இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஆச்சுங்களா? சுய இன்பம் போன்ற விஷயங்களில் ஒரு குழந்தைக்காக கூட தவறு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சும்மா விரயம் செய்கிறாங்க இல்லைங்களா, மகாத்மா காந்தியே கிரைம்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே மகாத்மா காந்தி ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்முடைய தேசம் அவரை ரொம்ப உயர்வாக நினச்சி அவரால் சுதந்திரம் கிடைத்ததாக நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் சொன்னால் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாத்மா காந்தி சொன்னதை நான் கோட் பண்ணி காட்டுறேன், ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இன்னும் இதே மாதிரியே இன்னும் இருப்பாடல் பார்த்துடலாங்க. எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மண் தின்பதல்லவோ, வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்கு பகல் அற்ற இடத்தே மேலே குடியிருப்போமே. பாருங்க எவ்வளோ பெரிய ரகசியம், அருமையான பாடலுங்க. எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை, ஆச்சுங்களா? இனப்பெருக்க செயல்பாடுகளால் கூடி ஆற்றலை இழந்து எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மண் தின்பதல்லவோ, ஆச்சுங்களா? இந்த எடுத்த சரீரம் எல்லாம் மண்ணுக்கு தானே போக போகுது, மண் தின்பதல்லவோ. ஆகவே வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகல் அற்ற இடத்தே மேலே குடியிருப்போம். அப்போ வித்தகனாரின் காலை பிடித்து, வித்தகனார நம்முடைய விந்து சக்தி, நம்முடைய உயிரணுக்கள், கால் அப்படின்னா காற்று, ஆச்சுங்களா? வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகல் அற்ற, கங்குல் பகல் அற்றன பகல்னா என்னென்னா, கங்குல் பகல்னா நம்ம கண்கள் வழியாக உலகத்தை பார்க்குறோம், பார்க்கும்போது வெளிச்சத்தில் வெளி உலகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா, அது இல்லாமல் கங்குல் பகல் அற்ற இடம்னா கண்களை மூடி நமக்குள்ளாக வித்தகனாரின் வித்து என்பது நம்முடைய உயிரணுக்களை அதன் காலை பிடித்தினா காற்றின் மூலமாக நமக்குள்ளாக தவ நிலையில் காலை பிடித்து மெல்ல கங்குல் பகல் அற்ற இடத்தே மேலே ஏற்றி கொண்டு வந்து குடியிருப்போமே, புரிஞ்சுதுங்களா?
எவ்வளவு மிகப்பெரிய ரகசியத்தை அழகான நான்கு வரியில சொல்லியிருக்காரு. எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மந்தின்பதில்லையோ, வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்குள் பகல் அற்ற இடத்தே மேலே குடியிருப்போமே. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னும் ஒரு சின்ன பாடல், அதையும் பார்த்துடலாங்க. முதல் சங்கம் அமுதூட்டும் மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடை சங்கம் ஆம்போ ததுவும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் வாழ்ந்த வளமுடன். இதுவும் பாருங்க, நார்மலாக வந்து முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் தமிழ் மொழி சொல்லுவோம், ஆனால் நம்ம உடலுக்காக அவர் சொல்கிறாரு. முதல் சங்கம் நம் தாயாரிடம் பால் குடிச்சு குழந்தை பருவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம், இந்த மாதிரி பால் குடிச்சு வளர்ந்துட்டு இருக்கிற நமக்கு பெண்கள் மீதான அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நடுச்சங்கம் என்று நமக்கு நல்விலங்கு பூட்டும். ஆச்சுங்களா, நல்விலங்கு பூட்டும். கடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆம்போ தது ஊம் அம்மட்டோ இம்மட்டோ, எப்போ போக போகிறோம், எவ்வளோ நாள் வாழ போகிறோம், நிரந்தரம் இல்லை. ஆச்சுங்களா, ஆண்டவன் எப்போ என்னை கூப்பிட்டுக்குவா, எவ்வளோ நாள் ஆண்டவன் என்னை கூப்பிட மாட்டேங்கிறானே. இது போல் கடைச்சங்கத்தில் கடைசி சங்கம் அப்படிங்கும்போது உடலுக்கான முதல் சங்கம் நடுச்சங்கம் கடைச்சங்கம் கீழே முதல் சங்கத்தில் பாலுண்டு, இரண்டாம் சங்கத்தில் காதல் திருமணம் என்ற வாழ்க்கையில் உடன்று, கடைச்சங்கத்தில் எப்போ ஆண்டவன் கூப்பிட்டுக்குவாங்கிற நிலைமைக்கு மாறி, இதுதான் நம்ம பூமியில் வாழ்ந்த நலம் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். இதை மறுபடி படிச்சிடறேன். முதல் சங்கம் அமுதூட்டம் மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல் விலங்கு பூட்டும், அது நமக்கு விலங்கா மாறும். கடைச்சங்கம் ஆம்போ தது ஊம் அம்மட்டோ இம்மட்டோ நம்ம நாம் பூமி வாழ்ந்த நலம். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். ஹாய் ப்ரோ, டெய்லி ஸ்கெடியூல் கொடுங்க, டெய்லி மார்னிங் டு நைட் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கெடியூல் கொடுங்க, ஒரு பர்சன் நல்லா ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஸ்கெடியூல் கொடுங்க. வாழ்க வளமுடன். நான் வந்து ஸ்கெடியூல் நான் ஒரு சில யாரையுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சிக்கவே வைக்கிறது இல்லை, ஏன்னா ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் டெஸ்டினி வந்து, அதாவது இந்த பூ உலக வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லையை வச்சுருக்காங்க. ஆகவே நாம் வந்து அது டெஸ்டினி கொடுத்து இப்படித்தான் பண்ண அப்படித்தான் பண்ணுன்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சாங்க. பட் ஆனால் நம்ம அந்த கட்டாயம் வேண்டாம் அப்படின்னு நம்ம பெருசாக சொல்கிறது இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க, அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆச்சுங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து காலையில் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்த சமயத்தில், எப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு ஜாபுக்குன்னு போகிற சமயத்தில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8:30-9 மணிக்கு உள்ளே இருக்கணும். அந்த சமயத்தில் கட்டாயமாக 3 மணிக்கு எந்திரிச்சு 2-3 மணி நேரம் தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், பயிற்சிகள் செய்யணும்ட்டு அப்படியே அந்த 3 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வேலைக்கு போயிட்டு வந்தால் 8-9 மணிக்கு வந்தால் சாப்பிட்டு 9 மணிக்குள்ளே படுக்கணும், 10 மணிக்குள்ளே. இது போல் ஸ்கெடியூல் வச்சுருப்போம். இந்த வாழ்க்கைக்கு, வேலைக்கு செல்லும் வாழ்க்கைக்கான ஸ்கெடியூல் இப்படி. அப்புறம் சனி ஞாயிறெல்லாம் கிடைக்கும்போது என்ன மாதிரியான வாய்ப்பு கிடைச்சதோ அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது போல் ஒரு சத் சங்கத்தில் ஒரு ஆன்மீக இதில் வந்து நம்ம போய் அமர்ந்திருக்கிறது போன்ற விஷயங்களை பார்த்துட்டு இருந்துச்சுங்க. அது ஒரு பகுதி. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல் காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடிஞ்சால் எந்திரிச்சிக்கலாம். இல்லை, உறக்கம் ரொம்ப முக்கியம், இரவு நேரத்தை தான் கரெக்ட் பண்ணணும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு காலையை கரெக்ட் பண்ணக்கூடாது, இரவு கரெக்ட் பண்ணணும். இரவு ஏர்லியராக தூங்கிட்டா தான் காலையில் ஏர்லியராக எந்திரிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். உறக்கம் சரியாக அமையலைன்னா, உறக்கம் என்பதே ஒரு தவம் ஆச்சுங்களா, உறக்கமுமே ஒரு தவம் தான். அப்போது உறக்கம் சரியாக அமையலைன்னா மற்ற வேலைகள் எல்லாவற்றிலும் குளறுபடி ஆயிரும். ஆகவே உறக்கத்தை ஷெட்யூல் பண்ணணும். காலையில் 3 மணிக்கு எந்திரிக்க பிளான் பண்ணுறவங்க இரவு 9 மணிக்கு முன்பாக உறங்கறதுக்கான பிளானையும் பண்ணிடணும் ஆச்சுங்களா. மொட்டைக்கட்டையாக 3 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும்னுலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே இப்போ நான் வந்து இப்போ உடல் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் லீவ் இருக்குது, ஒரு 15 நாள் லீவ் இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்கணும், உடலை வந்து வலிமைப்படுத்திக்கணும்னு நினச்சா என்ன பண்ணலான்னா, டெய்லி காலையில் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவீங்களா? ஜிம்முக்கு போகிறவங்கள, நான் வெளிநாட்டில் இருக்கிற ஜிம்மு பயிற்சி செய்கிறவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவங்க கூடலாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜிம்மில் இருப்பாங்களாம். யோசிச்சு பாருங்கள், உடல் பயிற்சிக்கு 4 மணி நேரமா 5 மணி நேரமா என்னையா சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்போம். அதே மாதிரி தான் உடலை மேம்படுத்திக்கணும்னு நினச்சா ஜிம்முக்கே போகணும் இல்லை, சாதாரண பயிற்சிகள் நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க. நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் எளிய உடற்பயிற்சி நம்ம பயிற்சிகளுக்குள்ளே கூட நம்ம போட்டிருப்போம், யூடியூப்பில் நிறைய இருக்குது. அது போல் உடற்பயிற்சி ஒரு 1/2 மணி நேரம் இல்லை, யோக பயிற்சிகள் எளிமையாக செய்கிறதுக்கானது யூடியூப்பில் நிறைய இருக்குது. அது போல் காலையில் 1 முறை செய்யலாம், மதியம் 1 முறை செய்யலாம், இரவு 1 முறை செய்யலாம், முடிஞ்சால் 5 முறை கூட செய்யலாம், எவ்வளவு முடியுதோ அவ்வளோ தூரம் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த பாதையில் மேம்படுத்தி எடுத்து செல்ல விரும்புகிறீர்களோ அதற்கு தகுந்தாற் போல் ஒரு ஸ்கெடியூல் போட்டு, இப்போ 48 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சுன்னு போகிற மாதிரி 48 நாள் போடுங்க. அடுத்தது
வாழ்க்கையே எப்பவுமே வந்து ரோபோட் கிடையாது. நம்ம வாழ்க்கையை வந்து நேரத்தை நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிரம்மசரீரத்தில் இருக்கிறது ஒரு வித சக்தி. பிரம்மசரீரத்தில் இருக்கும் மனிதன் அந்த காலனையும் கையில் பிடிச்சிக்கணும், காலத்தை கையில் வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? காலமும் இறைவன் தான். எல்லாம் வல்ல இறை, எல்லாம் வல்ல பரம்பொருளில் இருந்து சிவம் சக்தி என இரண்டு விஷயம் வெளிப்பட்டு வந்தா, சக்தி என்பது இயங்கு பொருளாக இருக்கும்போது சிவம் என்பது காலமாக வெளிப்படும். புரிஞ்சுதுங்களா? அப்போது சக்தி காலத்தை உணர்ந்து நாம் செயல்பாடுகளில் இறங்கும் போது அந்த செயல் சிறப்படையும். ஆச்சுங்களா? அப்போது எல்லா செயலுமே ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு மரம் இத்தனை இத்தனை நாளில் காய்க்கும்னா இத்தனை நாள், அது ஒரு கணக்கு கரெக்டாக இருக்கும். சக்தியாக மாறின பின்னாடி காலம் துவங்கிவிடும். புரிஞ்சுதுங்களா? பரம்பொருள் பருபொருளாக உருவெடுத்த உடனே காலம் துவங்கிடும். ஏன்னா பருபொருளாகும்போது சக்தியாக இருக்கும்போது அதற்கான வாழ்வை நிர்ணயம் செய்யும் காலமும் உடனே கூட வரும். மனிதனாக நம்ம பிறந்துட்டோம்னா நமக்கும் காலம் உடனே துவங்கி நம்ம கூடவே தான் வந்துட்டு இருக்கு. ஆகவே சகோதரரே, ஸோ நம்முடைய காலத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. எப்போதுமே கான்சியஸ் டு காலம். கடைசி காலத்தில் நம்ம உயிர் போகிறக்கு ஒரு மணி நாள், ஒரு நாள், ரெண்டு நாள் முன்னாடி நம்ம காலத்தை உணர்ந்து பயனில்லை. இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே காலத்தை பிடிச்சிட்டு அந்த காலத்தை எப்படி உடலை மேம்படுத்தி கொள்வது? ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஒதுக்கலாமா, 4 மணி நேரம் ஒதுக்கலாமா? உடலை மேம்படுத்தினா மனம் மேம்படும், மனதை மேம்படுத்தினா காந்த ஆற்றல் மேம்படும், காந்த ஆற்றல் மேம்பட்டால் உயிரும் மேம்படும். ஆச்சுங்களா? ஸோ எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்றை பிடிச்சி நிறுத்தினீங்கனாலே மற்ற எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஆகவே சகோதரரே, ஸோ நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பயிற்சிகளை ஷெட்யூல் பண்ணுங்கள். அது எப்படி அப்படின்னா, பிளான் போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போங்க, மொட்டை மாடிக்கு போங்க, வெளியில் வாக்கிங் போங்க, அமைதியாக இறைவன் பாதத்தில் வச்சுட்டு என்ன பண்ணலாம் யோசிங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல திட்டங்களை திட்டமிடுங்கள். எல்லாமே சிறப்பாகவே இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அண்ணா, இன்னையோட 81 நாள் கலந்திருக்கேன். இன்றைக்கி யூடியூப்பில் சில ஆபாச படம் பார்த்தேன். நான் ரீலாப்ஸ் எதுவும் பண்ணலை. பட் டவுட் அண்ணா, டவுட் என்னென்னா, படம் 2 hours பார்த்தேன். பார்த்து முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அடிவயிறு ஒரே வழியாக இருக்கு, விதை கொட்டையும் வழியாக இருக்கேன்னா, இதுக்கு என்ன செய்வது? சகோதரரே, நீங்கள் வந்து 81 பிரம்மச்சரியம், எவ்வளவு ஆற்றல், நீங்கள் ஆபாச விஷயங்களோடு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அது கீழ்நிலை என்னமா இருக்கிறனால உங்களுடைய ஒட்டுமொத்த உயிரணுக்களும் ஆற்றலும், ஐயோ நம்முடைய அப்பா நமக்காக ஒரு யோஸ் பாருங்க, நமக்கு ஒரு உடலை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்கிறாரு போல இருக்கு நம்முடைய வாரிசுகள்லாம். ஆச்சுங்களா? நம்முடைய தந்தை நமக்கு உடல் கொடுக்க முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அதனால இந்த மாதிரி அட்ஜஸ்டை உண்டு செய்யும் விஷயத்துல நம் ஈடுபடுறாரு அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உயிரணுக்களுமே மூலாதார சக்கரத்தை சூழ்ந்துக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆபாச விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அட்ஜஸ்ட் வரும். அட்ஜஸ்ட் வந்துச்சுன்னா எல்லாமே உடலில் இருக்கும் உயிரணுக்கள்லாம் மூலாதார சக்கரம் வந்தாச்சுன்னா, அப்போ அது ரொம்ப நாள் மணிக்கணக்கில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பார்த்துருக்கீங்க. 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விந்து சக்தியாக கூட கன்வர்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ எல்லாம் கீழே இருந்தால் அப்போ அங்கே பெயின் ஆகும், ப்ளூ பால் எஃபெக்ட் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன் நாம் ஒரு விஷயத்தில் ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னா 100% உண்மையாக இருக்கணும். அதை விட்டு போட்டு ஆபாச விஷயங்களை பார்த்துட்டு எப்படி நீங்கள் பிரம்மச்சரியத்துக்குள்ளே போவீங்க? பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அதை துறந்து இருக்கிறதா, அதையும் பிடிச்சிட்டு இதையும் பிடிச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஆச்சுங்களா? நான் வந்து இப்போ இங்கே கரூர்லேருந்து சென்னை போகணும்னா, கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் இந்த பக்கம், அப்புறம் கரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் பேக் சைடு இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நான் எப்போ சென்னை போய் சேர்றது? உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா பிரம்மசரீரத்தில் நிலைச்சிருக்கிறது மிக முக்கியமான அஸ்திவாரம், தப்பில்லை. ஆனால் பிரம்மசரீரத்தில் இருக்கும் ஆற்றலை மேல்நிலை எடுத்து வந்து வாழையோடு சேர்க்கும் போது நீங்கள் ஒரு கிரியேட்டராக மாறுவீங்க. அப்போ தான் ஒரு கிரியேட்டிவிட்டியே ஆகும். அதை விட்டுட்டு ஆற்றலை கீழ்நிலையில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 90 நாள் எல்லாம் கடந்து வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா இனப்பெருக்கு செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. வெளியில் இருக்கும் வாழையான சக்தி தெய்வங்களான பெண்களிடம் உங்கள் உயிரணுக்களை செலுத்தும் போது அவங்க அடடா எவ்வளோ வலிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, உங்கள் ஆற்றல் குறையும், பலவீனமாகும். ஆகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இதுக்கு தான் விந்துஜெயம் பயிற்சி செய்ய சொல்கிறது. விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செய்யுங்க, அர்ஜஸ்குள்ளே போய் சிக்காதீங்க. ஒரு விஷயம் செஞ்சால் 100% உண்மையாக இருங்க. இந்த பிரச்சனை ஓரிரு நாட்கள் இருக்கும், ப்ளூ பால் எஃபெக்ட் தான். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை இனப்பெருக்க பாகங்களை தடவிட்டு தயவு செஞ்சு ஆபாச விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உள்ளே போனால் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அது கொண்டு போய் விட்டுரும், ட்ராப்பில் விட்டுரும். அப்புறம் தான் யோசிப்போம், அப்புறம் 80 நாள் போயிடுச்சேன்னு கவலைப்படுவோம். 80 நாள் வாழ்ந்த வாழ்க்கையை விரைவில் செஞ்சுருவோம். ஆச்சுங்களா? உறுதியோடு இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வாழ்ந்து வளமுடன் அண்ணா.
இன்னொரு கேள்வி, மூச்சு எப்படி நமக்குள் அடக்க வேண்டும்? எப்போதுமே நான் இப்போ எல்லா சகோதரர்களிடம் சொல்றேன், மூச்சினை நமக்குள்ளாக அடக்கும் பயிற்சியை எவருமே செய்யாதீங்க, பெரிய அளவில் அடக்காதீங்க, புரிஞ்சுதா? ஏன்னா இந்த காலத்துல மூச்சையை அடக்க சொல்லி கொடுக்கும் குருமார்களும் இல்லை. ஆச்சுங்களா, மூச்சை அடக்கிறதெல்லாம் வந்து 12 வருட பிரம்மச்சரிய ஆற்றலோடு நினைச்சு நம் உடலில் அவ்வளவு ஆற்றலை திரட்டி அவ்வளவு தூரம் உடல் முழுமையான வளர்ச்சி அடைந்த பிறகு செய்கிற பயிற்சி. ஆனால் அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு பயிற்சி, அந்த அளவுக்கு மூச்சை உள்ள அடக்கி நிறுத்தி அது இதுன்னு நீங்கள் கட்டுப்பாடு பண்ண வேண்டாம். சாதாரண மூச்சு, நம் உடலுக்கு எவ்வளவு காற்று வேணுமோ அவ்வளவு காற்று வரும் போகும், அதை கவனிக்கிற மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. சாதாரணமாக கொஞ்ச நேரம் அடக்கிறது அது பிரச்சனை இல்லை, ஆனால் சிலர்லாம் மணிக்கணக்கில் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் உசுறு போயிடும், நுரையீரல பிரச்சனை வந்துடும், புரிஞ்சுதுங்களா? அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஆற்றல் இல்லை, புரிஞ்சுதுங்களா? மூச்சை அடக்கிறது இதெல்லாம் வந்து நம் சித்தர்கள் சொன்னது தான், சொல்லி தான் வச்சுருக்காங்க, திருமந்திரத்துலேருந்து எல்லா பக்கம் இருக்குது. ஆனால் அது நமக்கு செட் ஆகுமா, புரிஞ்சுதுங்களா? நமக்கு செட் ஆகுமாங்கிறது தான் முக்கியம். நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் குருகுல கல்வி முறையோ பிரம்மச்சரிய கல்வி முறையோ இல்லாத காலகட்டத்தில் அந்த இது வேண்டாம். அதுக்கு பதிலாக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. நாட்கள் போகட்டும், இயல்பாகவே உங்கள் மூச்சு உடல் வலிமையடைய வலிமையடைய ப்ராப்பராயும், புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். வேறு எந்த விதத்துலையும் மூச்சை கவனிக்கிறது வேற, மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது வேற, அடக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படி சொல்லி கொடுக்குறவங்க 12 வருட பிரம்மச்சரியம் கடந்தவர்களான்னு பாருங்க. ஆச்சுங்களா, சும்மா வந்து புக்கு படிச்சுட்டு வந்து ஒப்பாரி வைக்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பாதிப்பு வருதுங்கிறத உணர்ந்தவர்களாக இருந்தால் கேட்டுக்கலாம். சும்மா வந்து நாம் வந்து வீடியோ போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், நிறைய கச்ச கச்ச கச்சன்னு நிறைய வருது யூடியூப்லலாம். எல்லாத்தையும் எல்லோரும் பேச்சையும் நம்பணுங்கிறது இல்லை, சுயமாய் சிந்தித்து தெளிவாய்ப்போங்க. அது உங்கள் வாழ்வை வந்து வேறு திசைக்கு திருப்பி விட்டுரும். ஆச்சுங்களா, சுவாசம் அதுதான் பாருங்க, கொஞ்சம் எச்சானாலும் சரி குறைஞ்சாலும் சரி வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க. அதனால் அது வாழ்க்கையை இறைவனிடம் அப்படிச்சுட்டு இயல்பாக போகும்போது வாழ்க்கைக்கு தகுந்த சுவாசம் இயல்பாயிரும். அதை விட்டு போட்டு நம்ம ரொம்ப பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தாரெல்லாம் மூச்சை பிடிங்க அப்படின்னா அவங்க சித்தர்கள் அந்த மூச்சை சொல்ல, அவங்க வந்து விந்து சக்தியை மேலெழுத்தி கொண்டு வருவதற்கான மூச்சை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே இருக்கிற அறைகுறைகள்லாம் அதை விட்டுருவாங்க. ஆச்சுங்களா, நீங்கள் இப்போ இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எவ்வளோ ஆற்றல் வேணாலும் விரையும் பண்ணிக்கோ, மூச்சையும் மட்டும் பிடிச்சிக்கோ அப்படிம்பாங்க. அதெல்லாம் போலி. ஆச்சுங்களா, அதை கல்லாத மூடர். அப்படி பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, அதை விட்டுருங்க. நல்லது சொல்கிறாங்கன்னா நல்லது சொல்லிட்டு போட்டோம், ஆனால் அறைகுறையாக சொன்னால் கண்டுகொள்ள வேண்டியதில்லை. நல்லதான் நினச்சி சொல்கிறாங்க ஆச்சுங்களா, ஆனால் அது அவங்களுக்கே அது சரியா அப்படிங்கிறது தெரியல. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆனால் இப்போ எனக்கு உடல் சரியாகி விட்டது, முத்திரை பயிற்சியில் சிறிது மாற்றம் கொண்டு வந்துள்ளேன். ஆனால் எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் நான் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், தெளிவு, தைரியம், வீரம், விவேகம், வெற்றி பெற்று வாழ்வில் மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மேலோங்கி வாழ்வேன். 215 நாள் கடந்திருக்கிறேன். அண்ணா, இரவில் லாக்டோஸ் திரவம் வருகிறது. உணவு உண்ணாமல் இருந்தால் மனம் ஒரு நிலையில் உள்ளது. உணவு உண்டால் ஒரு இடத்தில் எல்லா இடத்திலும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. உணவு இல்லா உண்ணாமலும் இருக்க முடியவில்லை. வாழ்வளமுடன். 200 நாள் கடந்திருக்கீங்க. பிரம்மச்சரிய முத்திரை பைத்தல் நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கீங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சி நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், தெளிவு, தைரியம், வீரம், விவேகம், வெற்றி பெற்று என் வாழ்வில் மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மேலோங்கி வாழ்வேன். இந்த முத்திரை பதித்தலை தொடர்ந்து நீங்கள் மனசுக்குள்ளாக 108 முறை 48 முறை என்று முத்திரை பதித்தல் சொல்லுங்கள். சொல்ல 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 நீங்கள் மனசில் சொல்கிறீங்க, அது உங்கள் காந்தத்திலும் பதிவாகும். காந்தத்திலும் உணர்விலும் இருக்கிறத நடுமணம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ காந்தத்தில் பதிவாகும், உள்ளாக பதிவாகும். அதன் பிறகு இன்னும் ஆழமாக நாட்கள் செல்ல செல்ல உங்கள் உயிரிலுமே பதிவாகும். உங்கள் உயிராக இருப்பது சிவம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ சிவம் தான் மனது வெளிப்பட்டு மனமாக வெளிப்படையில் நம்முடைய மனதின் அடுத்த முனை இறைவனே தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது நீங்கள் சொல்லும் முத்திரை பயிற்சியில் உங்கள் உள்ளுணர்வாக சேஞ்சஸ் வரும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். சேஞ்சஸை ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொண்டே வாங்க. முத்திரை பயிற்சியில் தவறில்லை, காலத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் முத்திரை பயிற்சியில் மாறும், மாற மாற மாற்றிட்டே வாங்க, வாழ்க்கை மேம்பட்டுட்டே வரும். வாழ்க வளமுடன். அடுத்தது, இரவில் லாக்டோஸ் திரவமெல்லாம் வருதுன்னா நீங்கள் விந்துஜெயம் பயிற்சியை கரெக்டாக செய்கிறது இல்லை. ஆச்சுங்களா, அர்ஜஸை உண்டாக்கும் சூழலோ அர்ஜஸை உண்டாக்குவதோ செய்ய வேண்டாம். முத்திரை பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கீங்களே அதிலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணிவிட்டு விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் உணவு சாப்பிடும்போது மனசு அலைப்பதா, உணவுக்கும் மனது உணவிலிருந்து நாம் சாப்பிடும் உணவிலிருந்து உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது, புரிஞ்சுதுங்களா? எண்டு ரிசல்ட்டாக நாம் சாப்பிடும் உணவிலிருந்து ரசமாகி ரத்தமாகி எலும்பாகி எல்லாமே மாறி கடைசி எண்டு ரிசல்ட்டாக உயிரணுக்களாக வருவதா நம்முடைய பாரத நம்முடைய கலாச்சார மருத்துவம் சொல்லிட்டு இருக்கீல. அப்படி இருக்கையில் நாம் உண்ணும் உணவு உயிரணுக்களாக மாறுது. அந்த உயிரணுக்களிலிருந்து காந்தமும் அதிலிருந்து மனமும் வரும்போது அந்த உண்ணும் உணவின் தகுதிக்கு தகுந்தாற் போல
மனமும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் எந்த மாதிரி உணவு சாப்பிடும்போது என்னுடைய மனம் அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு. பெரும்பாலும் இயற்கையான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டால் மனம் அமைதியாக இருக்கும். ஸோ உங்கள் மனதுக்கு ஒத்த உணவுகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூஸ் பண்ணி வாழ்க்கையை சரி செஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, பிரம்மச்சரியால் இருக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற பெண் துணை தான் வருவாங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் மேரேஜுக்கு அப்புறம் செட் ஆகலைன்னு டிவோர்ஸ் பண்ணுறாங்க? லெட் மீ நோ அண்ணா. வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நம் வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவையோ எல்லாமே வரும். பெண் தான் வருவாங்கட்டு இல்லை, பெண் அப்படிங்கிறவ வந்து நம் வாழ்க்கையில் நம்முடைய ஆற்றலை, நம்முடைய உயிரணுக்களை, நம்முடைய நாம் பாவப்பதிவுகளை கழிப்பதற்கான வாழ்க்கை துணையத்தை வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது அது வந்து நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்புறம் ஏன் டிவோர்ஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னா, எல்லோரும் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு கல்யாணம் பண்ணுறதில்லை ஒன்று. அப்புறம் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டாலே அங்கே பிரம்மச்சரியம் இல்லை, ஒழுக்கம் உயிரணுக்கள் விரயம் செய்யும் வேலை தான் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது ஆற்றல் குறைவு வர ஆண்களுக்கு ஆற்றல் குறைவு வரும், பெண்களுக்கும் வருமே. அப்போது அங்கே பொருந்தாத சிந்தனை வரும்போது விலகி போவாங்க. யாருமே யாரோடும் காலம் முழுவதும் வாழ போகிறதும் கிடையாது, எல்லாமே ரயில் பயணம். பெருசாக பேசிக்கலாம், நாங்கள் அவ்வளோ அந்யோன்யம் இவ்வளோ அது இதுன்னு எல்லாம் வாயில் தான் வரும். ஆனால் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை. ரயில் பயணத்தில் நான் வந்து திருப்பூர் போகணும், கூட வர்றவங்க வந்து வந்து கோயம்புத்தூர் போகணும்னா நாம் திருப்பூரில் இறங்கிக்குவோம், அவங்க கோயம்புத்தூர் போய் இறங்கிக்குவாங்க, இவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் நமக்குள்ளாக நம் சுயத்தில், நம் சிவத்தில், நம் உயிரில் நாம் நிலைக்கிறதா நம் வாழ்வின் வெற்றி. புரிஞ்சுதுங்களா? தாயும் பிள்ளையாகவே இருந்தாலும் வாயு வயிறு வேறு. வாழ்க்கை துணையாக வர்றவங்க நம் வாழ்வில் நமக்கு சப்போர்ட் செய்வாங்க, நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவர்கள் நம்மை தேவையில்லைன்னு நினைக்கும்போது விலகி போனாங்க அப்படின்னா வாழ்த்திட்டு வெற்ற வேண்டியதுதான். நம்முடைய வாழ்க்கை நம் சிவத்தோடு இணைந்து செல்வதற்காக உறுதியை எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இன்னும் கடைசி வரைக்கும் டிபெண்ட் ஆகிட்டே போகணும்னு நினைக்காதீங்க. உங்கள் சுயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எப்போ எது எது தேவையோ அது உங்கள் கூட வந்துட்டே தான் இருக்கும். யாரோ விட்டுட்டு போயிட்டா இவங்க எதாவது நாட்டு ரோட்டில் அப்படி கஷ்டப்பட்டுருவாங்க, இப்படி கஷ்டப்பட்டுருவாங்க, கவலையே படாதீங்க. இறைவனே உங்கள் கூட வருவான். எல்லாம் உள்ள இறைவனே நம்ம கூட வரும்போது யார் கூட வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மனநிலை வரும். உங்களுக்குள்ளாகவே வாழை இருக்குது, உங்களுக்குள்ளாகவே சக்தி இருக்குது. உங்களுடைய விந்து சக்தி உயிரணுக்களை வெளியேற்றி ஒரு பெண்ணுக்கு உயிரையெல்லாம் கொடுத்து நீங்கள் வச்சு வளர்த்தோணுங்கிறது ஒரு பக்கம், அதே சமயத்தில் அதே உயிரணுக்களை நீங்கள் உங்கள் சக்தியோடு உங்கள் வாழையோடு நினச்சி ஸ்ட்ராங்காக வாழ முடியும். புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். கிருஷ்ணகுமார் சகோதரர், அண்ணா இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, முன்னாடியெல்லாம் இல்லை. இதில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மாஸ்டர்பேஷன் தான் இதுக்கு காரணமாக. உண்மையிலேயே அது அதை பற்றி நான் இந்த வீடியோவின் துவக்கத்திலே நான் பேசியிருக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் கந்துவட்டியெல்லாம் ஒழிக்கணும்னு மிகப்பெரிய கந்துவட்டி வாங்கி ஒரு குடும்பம் தற்கொலை செஞ்சுடுச்சு, இது பண்ணிடுச்சு அது பண்ணிடுச்சுன்னு செய்திகளாக வந்தது. அதுக்கப்புறம் கந்து வெட்டி வாங்குறாங்கன்னு யாராச்சும் தெரிஞ்சாலே வட்டிக்கு விடுறாங்க. ஒரு மனுஷன் சம்பாதிச்சா அதை வட்டிக்கு விட்டு அதன் மூலமாக தன் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள ஒரு வேலை செய்கிறாங்க, கரெக்டாக? அது கந்து வெட்டி கந்து வெட்டின்னு சொல்லி 1000 குறை சொல்லி முடிச்சுட்டு இப்போ பேங்க்கு கிரெடிட் கார்டு கொடுத்து அதே கந்து வெட்டி செய்யுது, கரெக்டுங்களா? அப்போது கந்து வெட்டிக்காரர் ஊருக்கு 4 பேர் இருந்தாங்க, மொத்தமாக 1000 ஊர் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 4000 குடும்பங்கள் பொழைச்சிது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்த பேங்க்கின் முதலாளி ஒருத்தன் தான் பொழைக்கிறான், மீதி எல்லாருமே அவனிடம் வேலைக்கு போகிறவங்கள மாறிட்டாங்க. ஒன்று, முதலாளிகளாக வாழ்ந்துட்டு இருந்தவங்கள செதுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இது போலவே கல்லுவே வேண்டாம்னு சொல்லி, கல் அப்படிங்கிறது போதை கொடுத்தாலும் உடலுக்கு பெரிய கெடுதல் இல்லை, கல் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு ஒரு விவசாயியிடமும் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரையும் சிதைச்சு கல் குடிக்கிற கேடுன்னு சொல்லி கடைசியில் வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முதலாளி வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா காசையும் சம்பாதிக்கிறதுக்காக மதுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதன் மூலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள், கோடிக்கணக்கான பனை மரங்கள், கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பனை மரங்கள் இருந்தது, இப்போ தமிழ்நாட்டில் 1 கோடி பனை மரம் இருந்தால் அதிசயம், அத்தனை பனை மரங்களே அழிச்சாங்க. ஏன்னா அதுலேருந்து வருமானம் இல்லை. அப்போது இயற்கை சிதைவுக்கு, ஒரு சிலரின் சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சிதைக்கணும், மக்களே ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் போல வெளிநாட்டிலிருந்து சிலர் இயக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்டு இருக்குது, நம்ம எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? முதலில் உற்பத்தியாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்மகனிடம் இருந்த உயிரணுக்கள், விந்து சக்தியில் இருந்த உயிரணுக்கள் பாதி கூட இல்லை அப்படின்னு தற்காலத்தில் இதே வணிக மருத்துவம் தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது. யோசிச்சுக்கோங்க, காலம் போயிட்டு இருக்கிற வேகமும் காலத்தை இப்படிதான் ஆயிட்டு இருக்கு ஆச்சுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், வணிகமோ வணிக மருத்துவமோ வெளிநாட்டிலிருந்து வரும் விஷயங்களையும் நம்பாதீங்க. நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனும் கவலை மட்டும்தான் அவங்களுக்கு உண்டு. அதை புரிஞ்சுக்கோங்க, நம்மை பயன்படுத்தி எப்படி பெருசாகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
அது அறிவில் தெளிந்தவர்களுக்கு அது புரியும். இல்லை அப்படின்னா வந்து ஆட்டு மந்தை கூட்டம் போல. இப்போ நம்ம வந்து ஒரு 40 ஆடு இருக்குது மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், அது நம்ம இஷ்டத்துக்கு அந்த அந்த பட்டியல் அடைக்கலாம், இந்த பட்டியல் அடைக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஒரு 4 ஆட்டை கடை வைக்கலாம், இல்லை எல்லா ஆட்டுக்கும் தடுப்பூசி போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆச்சுங்களா, நான் மனிதர்களா அறிவில் தெளிந்த மனிதர்களா இல்லை ஆட்டு மந்தை கூட்டமான நாம முடிவு பண்ணணும். பிரம்மச்சரியத்தில் வலிமை அடையும் மக்களுக்கு அந்த வலிமை இயல்பாக வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் 2 வருடமாக பிரம்மச்சரியத்துக்காகவே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளார்ந்த வலிமை இல்லாமல் என்னத்தை தான் பண்ணாலும் பயனில்லை. இந்த உள்ளார்ந்த வலிமை அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தில் நிலைத்து விந்து ஜெயம் பயிற்சியில் ஆழ்ந்திருப்பவங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானிய உணவு வகைகள் சாப்பிடலாமா? அதில் நிறைய ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் ஆச்சு, சாப்பிட்டா ஹை எனர்ஜி கிடைக்கும், அதான் ரீலாக்ஸ் அதிகமாக சான்ஸ் இருக்குமா ப்ரோ? நான் எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கலாம்? வாழ்க வளமுடன். அந்த காலத்தில் சிறுதானியம் தானுங்க நம்ம உணவு முறையே, உணவு முறையே சிறுதானியம் தான். அரிசி வருஷத்துக்கு ஒருக்கா, புரிஞ்சுதுங்களா? அரிசி கோதுமையெல்லாம் கிடைக்காது, கோதுமையெல்லாம் கிடைக்காது. அரிசி பொங்கலுக்கு அது போல் சமயங்களில் தான் அரிசியே பார்க்க முடியும். அது தஞ்சாவூரை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் அரிசி பிரச்சனை இல்லை, மற்ற எல்லா தமிழகத்திலையுமே சிறுதானியங்கள் தான் நம்ம உணவே, புரிஞ்சுதுங்களா? அப்போது சிறுதானியங்கள் உணவாகவே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து அரிசி சம்பளம் ஆகிப்போச்சு, சிறுதானியங்கள் ரேர் ஆகிப்போச்சு. ஆகவே நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்த பிறகு உடலின் மாற்றத்தை கவனியுங்கள். நம்ம உடலில் தான் நம்ம இருக்கோம், உடல் நம்முடைய வாகனம் தானே, இந்த வாகனம் எப்படி இயங்குதுன்னு கவனிங்க. இயல்பாக உங்களுக்கான உணவு முறை தானாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆச்சுங்களா, பெரிய கடினம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உடல் மாற்றங்களை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல லைஃப் அமைச்சுக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்தது நம்முடைய சகோதரர் வந்து டெஸ்லா பற்றி போட்டிருக்காரு, அதே மாதிரியே மைக் டைசனை பற்றியும் போட்டிருக்காங்க, ரெண்டையும் படிச்சுறேங்க. அண்ணா, டெஸ்லா சேட் சேம் திங், 7 லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆஃப் தி பாடி, இட் இஸ் ஆல்சோ அபண்டன்ட் எனர்ஜி இன் தி யூனிவர்ஸ். He also said that women are stealers of this energy, so only he never married. He built his free energy generator based on this. He clearly understand what andathil shivam dan pindathil uyir shakti. That is why his history is hidden away. He built a device to harness this electrical energy of the universe. Vaazhu valamudan. Sagodharar sonnadha na tamil la padikirenga. Adhavadhu vandu டெஸ்லா எனும் அறிவியல் அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய உயிரணுக்கள் தான், நம்முடைய உயிரணுக்கள் தான் நம் உடலில் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி, நம்முடைய உயிரணுக்கள் விந்து சக்தி தான் ஒரு ஒரு மனிதனின் எலக்ட்ரிசிட்டியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அதையே பேஸ் பண்ணி அண்டத்தில் என்ன இருக்கோ, பிண்டத்தில் என்ன இருக்கோ, அதுதான் அண்டத்தில் இருக்குன்னு நினச்சி அதற்கு தகுந்தாற் போல வெளியில் வந்து எலக்ட்ரிசிட்டி டிவைஸ் எல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரு. நம்முடைய விந்து சக்தியை, உயிரணுக்களை, நம்முடைய எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை வெளியேற்றிவிடும் ஊடகமாகத்தான், அதை அழிக்கும் ஊடகமாகத்தான் பெண்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுனால தான் மேரேஜ் கூட செஞ்சுக்காமல், திருமணம் செஞ்சுக்காமல் வாழ்ந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் இது இந்த உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது அப்படின்னு இருக்காரு. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதெல்லாம் அந்நிய தேசத்து மண்ணிலெல்லாம் இது சாதாரணமாக நிகழும். நல்ல சொல்ல வர்றவங்களுக்கெல்லாம் பரிசாக மரணம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி நடக்கலை. ஆனாலும் நம் தமிழ்நாடுமே இப்போ அந்நியர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதா, யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரியல. ஆகவே நாம் உண்மை சொல்கிறோம், எனக்கு ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அது நம்ம முழுக்க அந்நியர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, சச் எ இன்ஸ்பிரேஷன் அண்ணா, தி சீக்ரெட் பிஹைண்ட் மைக் டைசன் சக்ஸஸ் இஸ் நோ ஃபேப் பிகாஸ் ஹி டிஃபீட்டட் கிரேட் பாக்ஸர்ஸ் அட் ஹிஸ் யங் ஏஜ். ஹீ இஸ் டோல்ட், ஐ விஷ் டு பி அ யங் ஹெவி வெயிட் சாம்பியன் அண்ட் ஐ கெப்ட் மை செல்ஃப் அவே ஃப்ரம் 6 for 5 years. வாழ்க வளமுடன். அதை தமிழ் படுத்தி சொல்கிறேன். அதாவது வந்து நம்முடைய மைக் டைசன் வந்து சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய இந்த வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் அப்படிங்கிறது வந்து விந்து சக்தியை விரயம் செய்யாமல் இருந்ததா, தான் சின்ன வயதிலேயே மிகப்பெரிய பயில்வான்களை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு முக்கியமான காரணம் தான் 5 வருட தூய பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம். யோசிச்சு பாருங்கள், உத்துச்சண்டையின் உச்சம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் டைசன் சொல்கிறோம், அவர் பிரம்மச்சரியம் தான் சொல்கிறார். விஞ்ஞானத்தின் உச்சம் அப்படின்னா டெஸ்லா தான், அவர்கிட்ட இருந்து தான் தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய காப்பி பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அப்போது டெஸ்லா அப்படிங்கிறவரும் பிரம்மச்சரியத்துக்கு தான் சொல்கிறாரு. அப்போது இயேசு இருக்கிறாருன்னா அவரும் வந்து பிரம்மச்சரியத்தில் தான் இருந்திருக்காரு, அதான் அவ்வளோ உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. நம் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியும் பிரம்மச்சரியம் தான் என்னுடைய முக்கிய போராட்டம், அதுதான் என்னுடைய சுதந்திர போராட்டத்துக்கு துணையாக நின்னது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது
அப்போ மகாத்மா காந்தி திருமணம் ஆனவர் தான், குழந்தையும் இருந்தாங்க. ஆனால் குழந்தை ஆனாலுமே அதன் பிறகு பிரம்மச்சரிய அருமையை புரிந்து கொண்டு கிட்டத்தட்ட 25 வருடமாக பிரம்மச்சரியத்தில் நிலைச்சதான் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லியிருக்கார். ஆச்சுங்களா, பிரம்மச்சரி திரும் நீங்கள் பிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெரும்பாலும் நான் சொல்கிறேனுங்க, யாருமே வந்து பிரம்மச்சாரி நித்திய பிரம்மச்சாரியே இல்லை. அதுதான் கஷ்டம், நம்ம கல்வி முறையில் அது வரல. எல்லோருமே சுய இன்பம் அப்படிங்கிறத திருமணம் செஞ்ச மாதிரியே உயிரணுக்களை விரயம் செஞ்சாச்சு. கல்யாணமாகி குழந்தை இருந்தால் தான் அவன் வந்து குடும்பஸ்தன் இல்லை, சுய இன்பம் பண்ணுற எல்லாருமே குடும்பஸ்தன் ஆயிட்டீங்க. புரிஞ்சுதுங்களா, 10 வருடமாக ஒரு குடும்ப வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க, 10 வருட சுய இன்பத்தில் பெரிய வித்தியாசம் அல்ல. ஆகவே புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழும் வாழ்க்கை 10 வருட வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் புதுசாக வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணத்துக்குன்னு போகிறோம், அந்த மாதிரி போகிற சூழல் இருக்குது. ஆகவே சொல்கிறேன், நீங்கள் வந்து பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து நம் வாழ்வின் ரொம்ப ரொம்ப அஸ்திவாரம். அதை வந்து எந்த வயசுலேருந்து வேணாலும் துவங்கலாம், 40 வயசுலேருந்தும் துவங்கலாம், 50 வயசுலேருந்தும் துவங்கலாம். ஏன்னா நாம் உயிரோடு வாழும் வரையில் உடலில் ஓரளவிலான உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு எண்டாக அப்படி தான் மாறுது. அடிக்கடி சுய இன்பம் இது போன்ற உயிரணுக்களை விரயம் செஞ்சால் தான் நம்ம பலவீனம் ஆகிறோம். வாழ்க வளமுடன். கடைசி கேள்விங்க பார்த்துட்டு இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ஆனால் 3வது முறையாக 337 நாள் கடந்திருக்கேன், உடலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு வேளை இயற்கை உணவும், 2 வேளை எப்பவும் போல் சாப்பிடுகிறேன். உடலில் கை மணிக்கட்டு மற்றும் முதுகு பகுதியில் சிறி கட்டி இருக்கு, கொழுப்பு கட்டி என்று நினைக்கிறேன். அதற்கு என்ன செய்வது சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. கை மணிக்கட்டாகட்டும், உடலில் எந்த பாகம் ஆகட்டும், அந்த கட்டிக்கான காரணம் மூல காரணம் என்னென்னு பாருங்கள். உடல் சூடாக இருக்கா, சூட்டு கட்டியாக இருந்தால் இயற்கை உணவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா குறையும், குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா நாளடைவில் குறையும். ஒருவேளை கொழுப்பு போன்ற கட்டிகள் இருந்தால் வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 100 நாள் கடந்திருக்கீங்க அப்படிங்கும்போது 2 வேளை உணவு சாப்பிட்டு அப்புறம் 1 வேளை இயற்கை உணவு, 3 வேளை சாப்பிட்டு தான் இருக்கீங்க. 1 வேளை உணவு குறைங்க ஆச்சுங்களா. வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கோங்க, 2 நாள் 3 நாள் எடுத்துட்டிங்கன்னா அந்த கொழுப்பு கட்டி கரைஞ்சிடும். கொழுப்பு கட்டி உடல் வந்து உணவிலிருந்து ஆற்றல் வரலின்னு வைங்களேன், நம் உடலில் இருக்கும் தசைகளிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கும். அந்த தசைகள் தேவையற்ற தசைகளை தான் முதல்ல கைவிக்கும் உடல். அப்போது அந்த கொழுப்பு கட்டிகள்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரதம் தான் உங்களுக்கு சரியான வழி. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் கேள்வி பதிலும் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். மீண்டும் நாளைய தினம் அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களிடம் சொல்லுங்கள், அவர்கள் ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தி உங்களால் காத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் இருக்கும் கோடான கோடி உயிரணுக்கள் நம்முடைய விதைகள் தான், நம்முடைய வாரிசுகள் தான். நம்முடைய விந்து சக்தியில் இருக்கும் கோடான கோடி உயிரணுக்கள், ஒரு மனிதன் ஒரே ஒரு முறை விந்து சக்தி விரயத்தை தடுத்து நிறுத்தினா ஒட்டுமொத்த உலக போர்கள் நடத்த அத்தனை மனிதர்களின் உயிரணுக்களை காப்பாற்றியாச்சு. ஆச்சுங்களா, அது காப்பாற்றினா அது நம்முடைய ஆற்றலாம் மாறி நம்ம வாழ்க்கை சிறப்பிக்கும், அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு போய் சேரும். ஆச்சுங்களா, நாம் நல்லவர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். சமுதாயம் நல்ல வலிமையாக நல்ல மனநிலையோடு இருந்தால் தானே நம்ம நல்லா இருப்போம். ஆச்சுங்களா, சுற்றி இருக்கும் சமுதாயம் பலவீனம் ஆகிட்டே போனால் நம்மளும் நல்லா இருக்க முடியாது, நமக்கும் வந்து அதன் பாதிப்புகள் வர செய்யும். பாதிப்புகள் அதிகமாக வந்தால் களங்கம் உள்ள நெஞ்ச இடங்களில் குற்றங்கள் நிறையும். களங்கம் எங்கே வரும் அப்படின்னா பலவீனமான இடத்தில் களங்கங்கள் கலகங்கள் தோன்றும். புரிஞ்சுதுங்களா, ஒரு பீமனோ அர்ஜுனனோ வந்து பார்த்தீங்கன்னா கலகம் செய்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் உடல் வலிமை குறைவாக இருக்கிறவங்க சதி போகிற இந்த கூணின்னு சொல்லுவாங்க ராமாயணத்தில், அதே மாதிரி சகுனி போன்ற உடல் மிகப்பெரிய பலவீனத்தில் இருக்கிறவங்க, ஆச்சுங்களா, பலவீனம் இருக்கிறவங்களுக்கு கலகங்களின் ஆற்றல் கிடைக்கும். ஆகவே நான் அந்த கலகங்கள் அதிகமாகும், பலவீனர்கள் அதிகமாகும் போது இப்போ நம்ம நாடு முழுக்க பல்வேறு குடும்பத்திலேயே கலகங்களும் கலக்கங்களும் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமே பலவீனங்கள் தான். ஒரு ஊரில் 100 பேர் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஊரே வலிமையடைஞ்சிடும். ஆச்சுங்களா, ஒரு தெருவில் 10 பேர் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் அந்த தெருவே வலிமையடையும். ஒரு நாட்டில் 10 லட்சம் பேர் பிரம்மச்சரியத்தில் இருந்தாங்கன்னா அந்த நாட்டை தாக்கிறதுக்கு அந்நிய நாட்டவர் நடுங்குவாங்க. ஆச்சுங்களா, அவ்வளவு சக்தி இருக்குது அதில். இதை வந்து எல்லோரிடமும் கொண்டு சேர்க்கறதுக்கு நம்மான முயற்சிகள் நம்ம செய்கிறோம். ஆகவே சகோதரர்களே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டிஸ்கவுண்டிங் போடுங்க. நம்மால் நாம் போயிட்டே இருப்போம் இறைவன் பாதத்தில் வச்சுட்டு. ஆச்சுங்களா, நான் அதற்காகவே என்னை வந்து இறைவனிடம் உங்களிடமும் அர்ப்பணிச்சுட்டு தினம் தினம் நான் போட்டுட்ருக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, ஆகவே இதோடு நான் வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம்.